தனுஷ் தயாரிக்க இருந்த பாலிவுட் திரைப்படத்தை அதிரடியா போனி கபூர் வாங்கியிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹச்சனோத் டைரக்ஷன்ல, போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல, தல அஜித் சார் நடிப்பில் வழியாக இருக்கும் மேற்கொண்ட பறவை படம் தியேட்டர்களில் வெற்றி நட போட்டு ஓடிட்டு இருக்கு. அடுத்ததா மறுபடியும் ஹச்சனோத் டைரக்ஷன்ல தல அஜித் சார் நடிக்க இருக்காரு. இந்த படத்தையும் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காரு. தல சிஸ்டி படத்தோட படப்பிடிப்பு வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கும். இந்த நிலையில பாலிவுட்ல ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டை கொடுத்த பதை ஹோ மற்றும் ஆர்டிகல் 15 படத்தோட ரீமேக் உரிமையை போனி கபூர் இப்போ வாங்கியிருக்காராம். இந்த படங்களை தமிழில் தயாரிக்க இருக்காராம் போனி கபூர். இதில் ஆர்டிகல் 15 அப்படின்ற படத்தோட உரிமையை வாங்க முதல்ல திட்டமிட்டது தனுஷோட ஒன்றபார் நிறுவனம் தானாம். ஆனால் அதுக்குள்ள போனி கபூர் முந்திக்கிட்டாரு. ஆர்டிகல் 15 படத்தோட கதை வந்துட்டு ஏற்கனவே தமிழில் ஹச்சனோத் டைரக்ட் பண்ண தீரன் அதிகாரம் ஒன்ற படத்தை போல போலீஸ் புகாரை பேச வச்சு எடுக்கப்பட்ட கதையாம். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் மற்றும் நடிகரை தமிழில் தேடி வந்துட்டு இருக்காராம் போனி கபூர். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.